Ini mana ceringkat? Sita, na yang mana paham mana? Kebun apa yang Sita yang kita sulam mau marah cintai? Reka itu orang orang nirkam lama pergi na? Kila, hawa lama na ambil lama naik na? Sulit Sita, kebun kagai yang kita marah cintai? Uang manusia bumi yang hadir itu kumpul itu, anda wajibnya terjadi kamar. Nah, warna berat itu bumi hati bercerai kan? Anda kurun yang lain tanggi gitu, siapa di iran? Warna kipu di urbiati itu kan terjadi? Warna na wadi kiu cuma bahagia bercerai ama? Ayo, apa yang lalu lalu dengan? Kadang beri kurit kerja tapi hati nala, na pernah wajibnya pada dah. Ada orang kita sulli, orang kamar sini nak kerja berdiri ma. எனக்கு ஒரு மனசு வாழ்க்கை சுகம் துக்கம் இதெல்லாம் தனித்தனியா இருக்குன்னு நினைக்கிறியா? இப்படி எத்தனை நாள என்ன பிரிச்சு வச்சிருக்க? இல்லைங்க, இந்த சமுதாயத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கிற புத்துநோயை அழிக்கணும்னு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்துக்கு என் ஒருத்தியோட புத்துநோய் தடையா இருக்க கூடாதுங்க. வரச்ச உங்க கடமையில வெற்றி அடைஞ்சு நீங்க வீர பதக்கம் வாங்கினாங்க, நான் மறைச்சிட்டேன். பைத்தியக்காரி, நீ என்னோட இருக்கிற தெம்பலதா நானே மூச்சு விட்டுகிட்டு இருக்கேன். உன்னை வாரி கொடுத்துட்டு என்ன மெடல் வாங்கி குத்திக்க சொல்றியா? போடி அம்மாடி, நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போயிருமா? விஜய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. சீதா உயிரோட இருக்கத்தான் போறா, நீங்களும் மெடல் வாங்கத்தான் போறீங்க. அதுக்காக தான் அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறேன். மறுபடியும் அவளை உங்க சீதாவா கூட்டிட்டு வந்த இந்த வீட்ல குத்து விளக்கா எரிய வைக்கிறேன். வேண்டாமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் கூட்டிட்டு போக வேண்டாம். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சீதா, நான் உன்னை கூட்டிட்டு போறேம்மா. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எங்க வேணும்னா நான் அவளை கூட்டிட்டு போறேம்மா. கடவுள் உன்னை காப்பாத்தினா நாம ரெண்டு பேரும் உயிரோட திரும்பி வருவோம். அப்படி அது ஒருவேளை நடக்கலடா, நாம ரெண்டு பேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை தேடி அலைஞ்சிட்டு இருந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போக போறான். நாளைக்கு காலையில அவன் குடும்ப போற ரூட்டு ஏர்போர்ட்டுக்கு இல்ல யமலோகத்துக்கு. எப்படி ரூட்டே வேற? இந்த பர்ச யார் இங்க வச்சா? நான்டா வச்சேன். மண்டு அறிவு இருக்கா? கொண்டு போய் காட்டுறது வை. சீதா, நான் காலையில நியூயார்க்கு போன் பண்ணி டாக்டர் சாந்தி கிட்ட பேசினேன். ஒரு ரிப்போர்ட் எல்லா டாக்டரும் பார்த்தாங்களாம். நீ கண்டிப்பா உயிர் பிழைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கான். நீ 100 வயசு வரைக்கும் வாழ போற. டைகர், நீ சொன்ன மாதிரியே அந்த காருக்கு பாம் வச்சுட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணி 2வது நிமிஷத்திலேயே நான் வெச்ச அந்த பாம் வெடிக்கும். காருக்குள்ள இருக்கிற அந்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல துடிக்கும்.
பெண்மணி நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கமா, நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வண்டியை ரேகாட்ட கொடுத்து விடுறேன். ஓகே. என்னம்மா என்னம்மா இன்னும் காணும்? இல்ல நான் போய் கூட்டுறேன். என்னம்மா அது ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, இன்னும் காணுமே. நீரு நான் போய் குடிக்கிற. வெயிட்டேக்கு நேரமாச்சு, சீக்கிரமா. எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வயசு எனக்கு இல்ல, ஆனா ஆறுதலா இருக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு ஆறுதல், அழுக, சந்தோஷம் எல்லாமே சீதா தான். அவளே போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. தயவு செஞ்சு நீ எங்கயா போய் தங்கிக்க, இனிமே இங்க இருக்க வேண்டாம். விஜய், நான் இதுவரைக்கும் இங்க தங்குறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய நட்புக்காக. இனிமே நான் தங்க போறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய சொல்லுக்காக. அவ நடமாடுன இந்த வீட்டுல வேற எந்த பொண்ணும் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே அனுமதி கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு இந்த வீடுதான் வாழ்க்கை. ரேகா, என் கணவரையும் குழந்தையும் தேன் மொழியையும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும்? அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உன் கண்டுகளை வந்து காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். மாமா, அம்மா, மாமா, மாமா. அழுகாதம்மா. சாமு, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. இல்லம்மா, நான் போய் சொல்லலம்மா. இப்ப இப்ப அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறம்மா, சத்தியமா சொல்றம்மா, அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறம்மா. அழுகாதம்மா. சாமு, இங்க பாரு, இங்க பாரு. நீ அழுதா நான் தாங்க மாட்டேம்மா, நான் தாங்க மாட்டேம்மா, என்னால தாங்க முடியாதும்மா. இங்க பாருமா.
Good morning, sir. Good morning. என்ன குழந்தையும் உங்க தங்கச்சி தேன்மொழியையும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறதா சீதாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த வேலையை விட்டுட்டேன். மறுபடியும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னால பாத்துக்க முடியும். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. குழந்தைக்கு தாய் மாதிரி ஒருத்தி வேணும். உங்க எல்லாருக்கும் வேளா வேலைக்கு வடிச்சு கொடுறதுக்கு சமயக்காரி ஒருத்தி வேணும். அந்த சமயக்காரியா நான் இருக்கலாம்ல? ஓஹோ, இதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் வேலை சந்தியா? உன்னுடைய எதிர்காலம் வாழ்க்கை இதெல்லாம் என்ன ஆகிறது? நான் வாழறதே சீதாவால தானே. அந்த சீதாவுக்காக நான் கொஞ்சமாவது பிரயோஜனப்படுறேன்னா அதைத்தான் என் வாழ்க்கையா நினைக்கிறேன். உன் வாழ்க்கைய குழந்தை கிட்டையும் தேன்மொழி கிட்டையும் மட்டும் வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. புடி உள்ள வரலாமா? அலேக், கதவையா முடுற? கொசு நுழைய முடியாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிரும்னு உனக்கு தெரியாதா? இப்ப நான் எப்படி நுழையிறது? அலேக், மறுபடியும் அலேக். தேன்மொழி 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 தேன்மொழி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்காக வாங்காத உதவியில் என்ன அந்த கம்பி இல்ல, வைத்தியகார் ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன நீ ஏத்துக்கலையா? தென்மொழி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, காலம்பூரா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிடு, தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன். நான் அஞ்சனுவேன், அதுக்குள்ள நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லணும். இல்ல இங்கேந்து குதிச்சு உயிரை விட்டுற போறேன். அவ குச்சிருவே குச்சிருவேன்னு டூப் போடுவான், குதிக்க மாட்டோம். ஏன்னா அவ புத்திசாலி, நான் கிறுக்க குதிச்சிருவேன். இப்ப குதிக்க போறேன். ஒன்னே டூ தீன் நாலு நாலு முக்கா இது தட்டு வர போல இருக்கு. அஞ்சு அலே கடவுளே, என் காதலிக்காக கொடுத்த இந்த உயிர் அடுத்த ஜென்மத்திலையும் இதே காதலிக்காக வந்து பிறக்கணும். ஏய் ஹலோ, என்னது அலெக், நான் சாகலையா? இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு விரலாவது உடையவேணா? என்ன வீடியோ கட்டி வச்சிருக்காங்க, மேஸ்திரி கிட்ட போய் பேசணும். ஏய் மிஸ்டர், இவ்வளவு கனமான உடம்ப காப்பாத்தி இருக்கேன், ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம போற? சாரி, நான் தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில என் மனசு இல்ல. இப்ப தப்பிச்சிட்டேன், அடுத்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு என் வீடுதான் கிடைச்சதா? நானே வந்துடுறேன். காதலியோட இதயத்துல தான் இடம் கிடைக்கல, அட்லீஸ்ட் அப்ப வீட்டுல சமாதி ஆகிற பாக்கியமாவது கிடைக்கட்டு. பேருதான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து எல்ஐசி தான். யாருப்பா நீ? ஐ ஆம் பாண்டியன், அலெக் பாண்டியன். ஓ, என் தங்கச்சி நீ காதலிக்கிறியா? தங்கச்சியா? ஆமா அண்ணே சார், எங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாச காதல், எங்களுக்கு ஒரு வருஷ காதல், அதாவது 12 மாசமா, அதாவது 52 வாரமா, அதாவது 365 நாளா. கேன்சல். ஆமா அண்ணா சார், 365 நாளா அவ பின்னாடி லோ லோன் அலைஞ்சிருக்கேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே.
அப்படியா? தேன்மொழி? ஏமா, அந்த பையனை நீ காதலிக்கிறியா? சொல்லுமா, அந்த தம்பியை நீ விரும்புறியா? அலெக், நான் அப்பவே சொன்னேனே சார், அவ எனக்கும் பெப்பே, அவங்க அண்ணனுக்கும் பெப்பே, வாய துறக்க மாட்டாளே. அவ வாய திறந்து பேசுறனாலும் அவ மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் உன்னை விரும்புறா. அத நீங்க சொன்ன எப்படி? அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்காக நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளால பேச முடியாது. அவ ஊமை, பிறவி ஊமை. அவ பிறந்த உடனே அழகு தமிழை இனிமையா பேச போறாங்கிற ஆனந்தத்துல எங்க அப்பா அம்மா அவளுக்கு தேன்மொழின்னு பேர் வச்சாங்க. ஆனா அவளுக்கு எந்த மொழியும் வரல. ஷாமிலி, இந்த பொம்மை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லம்மா. நானும் ஒரு வாரமா கவனிச்சுக்கிட்டா வரேன். தினம் இந்த நேரத்துல வெளியில போறது, நடுராத்திரில 12:00 மணிக்கு தட்டு தடுமாறிட்டு வர்றது. இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. அப்படியா? ஓகே ஃபைன். இது உங்க பெட்ரூம், அது உங்க குழந்தை, நீங்க குழந்தைக்கு அப்ப அவ பக்கத்துல படுத்து பாத்துக்குங்க. நான் வரேன். ஏய், இத்தனை நாள் நீங்க என்ன படுத்துறந்த? இன்னைக்கு படுக்க போறது இல்ல. ஏன்? உன் ஃப்ரெண்ட் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க சொல்லிட்டாளா? என் ஃப்ரெண்ட் வாழ்க்கை போற குழந்தையோட இருக்க சொன்னா. அப்ப யோகியனா இருந்தா. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப எங்க போறீங்க? சும்மா துணத்துணு பேசிக்கிட்டு இருக்காத. நான் கிளப்புக்கு போய் தண்ணி அடிச்சாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் போறேன். அந்த நிம்மதி வீட்லயே கிடைச்சா? கொஞ்சம் ஹாலுக்கு வரீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இனிமே நீங்க குடிக்கிறதுக்கு வெளியே எங்கேயும் போவேணா. வீட்டுக்குள்ளேயே மொபைல் பார் ரெடி பண்ணிருக்கேன், உட்காருங்க. அட உட்காருங்கண்ணா. விதவிதமா வச்சிருக்கேன், என்ன வேணும்? குழந்தைய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போல. இந்த பெரிய மனுஷனேதா. நீங்க வெளியே போய் குடிச்சிட்டு எங்கேயாவது நடு ரோட்ல விழுந்து கிடந்தா எங்க புறப்பட்டீங்க? நான் எங்கேயாவது கிளப்புக்கு போய் டான்ஸ் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். இப்ப நீங்க கிளப் டான்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதானே?